வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் இன்று பத்திரிகையாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் பேசும் போது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நெல்லூர் புதுச்சேரி இடையே கரையை கடக்கும். காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாற வாய்ப்பு இல்லை. ரெட் அலர்ட் எச்சரிக்கையுடன் இருப்பதற்காக விடுக்கப்படுகிறது. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்னும் கரையை கடக்கவில்லை என்பதால் ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டுள்ளது என்றார். நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது தமிழக அரசு எடுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையால் அதி கனமழையிலும் பெரிய பாதிப்பு இல்லை. தமிழக அரசு நடவடிக்கையால் தண்ணீர் தேங்காமல் வெள்ளச்சேரி வேளச்சேரியாக மாறியுள்ளது. கடந்த ஆண்டு மழையின் போது ஏற்பட்ட பாதிப்பால் பாடம் கற்றுக்கொண்டு இந்த ஆண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றார். சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்ததால் செம்பரம்பாக்கம் ஏரிக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்து உள்ளது. இதனால் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் செம்பரம்பாக்கம் ஏரியில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது நீர் இருப்பு, நீர் வரத்து, நீர்மட்டம் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியம் பெறும் முன்னாள் ஊழியர்களுக்கு 3% அகவிலைப்படி உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநில முதல்வராக தேசிய மாநாடு கட்சியின் உமர் அப்துல்லா பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு கனிமொழி எம்பி உட்பட இந்தியா கூட்டணி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். அமைச்சரவையில் காங்கிரஸ் பங்கேற்கவில்லை. இஸ்ரேல் ஈரான் இடையே போர் பதற்றம் ஏற்பட்டு உள்ள நிலையில் ஈரானின் அணு நிலையங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தாது என அமெரிக்கா தெரிவித்துள்ளது. முன்னதாக எண்ணெய் வளங்கள் மீது தாக்குதல் நடத்துவது குறித்து ஆலோசனை நடத்தி வருவதாக ஜோ பைடன் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதல் டெஸ்ட் இன்று பெங்களூருவில் தொடங்க இருந்தது. நேற்று பெய்த கனமழையாலும் இன்று பெய்த மழையாலும் டாஸ் உண்டப்படாமல் முதல் நாள் ஆட்டம் ரத்து செய்யப்பட்டது.